பிட்காயினுடைய ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பிரைஸ் இப்போதைக்கு என்னதான் $26,000 இருந்தாலுமே அதுக்கப்புறமா டவுனே வராம $100,000 கிட்ட போயிருமா அப்படின்றது தான் சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளா இருக்குது. பல ஆர்டிக்கிளுமே இதை பேஸ் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் நான் உங்களுக்காக ரொம்பவே சிம்பிளிஃபைடா என்னதான் இந்த பிட்காயினுடைய ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆயிட்டு வெளியே வந்தாலுமே அதுல என்ன பாசிட்டிவ்னஸ் இருக்கு என்ன நெகட்டிவ்னஸ் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சிம்பிளிஃபைடா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிட்காயினுக்குன்னு சொல்லிட்டு யாருப்பா ஸ்பாட் ETF அப்ளை பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் ராக் அப்படின்ற ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இந்த பிளாக் ராக் கம்பெனி இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா 2017 வருஷத்துலயும் 2018 வருஷத்துலயும் ஒரு சில நியூஸ் சேனல்ல இந்த கம்பெனியோட CEO-வை ரிப்போர்ட் கொடுக்கும் போது, எங்களுக்கு இப்போதைக்கு பிட்காயின் மேல எக்ஸ்போஷர் தான் கிடையாது, கிரிப்டோ கரன்சி வேணும்னு சொல்லிட்டு எங்க கிளைண்ட் கேட்கறது கிடையாது, அதனால ETF-லாம் தேவையில்லை, எங்களுக்கு கிரிப்டோ கரன்சிக்கு இப்போதைக்கு எக்ஸ்போஷர் தேவையில்லை. என்னதான் பிளாக்செயின் டெக்னாலஜி இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு அண்டர்லைன் டெக்னாலஜியாகவே இருந்தாலுமே எங்களுக்கு இப்போதைக்கு நீட் இல்லை அப்படின்னு சொன்ன கம்பெனி தான் இப்போ ரீசெண்டாக US-ஓட செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட போயிட்டு எங்களுக்கு பிட்காயினுக்கு ஸ்பாட் ETF தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஒரு பக்கம் பார்த்தா இந்த பிளாக் ராக் கம்பெனி எங்களுக்கு ETF வேணும்னு அப்ளை பண்ண ஃபைல் அப்ளிகேஷன்ல எல்லாமே அப்ரூவ் தான் ஆயிருக்கான், ஒரு சில தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் நிறைய கம்பெனி எங்களுக்கு இந்த பிட்காயினுக்கு ETF தாங்கன்னு கேட்கும் போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனே மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனை ரிஜெக்டுமே பண்ணியிருக்காங்க. சரி, ரெண்டு பக்கமே இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும் போது இன்கேஸ் ETF அப்ரூவ் பண்ணிட்டு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த பிளாக் ராக் கம்பெனிக்காக அப்படின்னா பிட்காயினுடைய பிரைஸ் $100,000 இங்கிருந்து ஒரே அடியா பம்ப் ஆயிட்டு போயிடவே போயிடாது அப்படின்றத நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக இந்த கேள்வி வருது, ஏன் பிட்காயின் ETF மட்டும் வெளியே வந்துட்டா எவ்வளவு பம்ப் ஆகுன்னு சொல்றாங்களே, எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா கோல்டு இருக்கு இல்லையா அதை மீன் பண்ணி தாங்க. ஆக்சுவலா கோல்டுன்றது ஒரு கமாடிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோல்டோட ETF 2004 வருஷம் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகும் போது அதனுடைய பிரைஸ் ரொம்ப டம்ப்ல இருந்திருக்குது. அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஒரே அடியா பம்ப் ஆயிட்டு கோல்டு மிகப்பெரிய அதே மாதிரி அதே ரிஃப்ளெக்ஷன் பிட்காயின் சார்ட்டில் வருமானு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் இந்த இடத்துல கோல்டு அதிகமாக யார் ரிசர்வ்ல பின்னாடி வச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் தான் கோல்டை வந்து பை பண்ணிட்டு பின்னாடி ரிசர்வாக பை பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் பிட்காயின் அப்படின்றதுலாம் கிடையாது. பிகாஸ் பிட்காயின் அதிகமான வேல்ஸ் கிட்ட தான் ஹார்ட்வேர் வேலட்ஸில் வச்சிருக்காங்க. இப்போ பிட்காயினுடைய ETF வந்ததுக்கு அப்புறமா எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ சமீபத்தில் பிட்காயினுடைய பிரைஸ் அதிகமாக வால்டரிட்டிக்குள்ளே போகுதுன்னா இதை யார் அதிகமாக மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க? வேல்ஸ் மட்டும்தான். பிகாஸ் சாதாரணமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்களும் நானும் மேனிபுலேட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹோல்டர்ஸ் கிடையாது இந்த பிட்காயின்ல. ஸோ வெயிட்ஸ் தான் அதிகமான பிட்காயினை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதிகமாக செல் பண்றாங்க, ஒரு பக்கம் அதிகமாக பை பண்றாங்க அப்படின்றதுனால பிட்காயினுடைய சார்ட்ல வாலடிலிட்டி அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயினை யார் அதிகமாக ஹோல்ட் பண்றாங்க, 10% மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருக்கு. அப்ப மிச்சம் 90% ஆஃப் த சப்ளை பிட்காயின் வந்து
அதிகமான வேவ்ஸ் கிட்டையும் அதிகமான ஹார்ட்வேர் வேல்ஸ் கூட தான் இருக்குதுன்றதுனால என்னதான் பிட்காயினுடைய ஸ்பாட் ETF வெளியே வந்தாலுமே இப்ப இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிட்காயினுடைய மார்க்கெட் கேப் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலுமே இந்த வால்டலிட்டி அப்படின்றது பிட்காயின்ல கண்டிப்பா ஸ்டாப் ஆகாது, கண்டிப்பா வால்டலிட்டி ஆகும். மேபி இந்த ஸ்பாட் ETF ரிலீஸ் பண்றதுனால ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆயிட்டு ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர சடனா இந்த ETF வெளியே வரதுனால அப்ரூவ் ஆனதுனால மட்டும் அந்த அளவுக்கு $100,000 கன்சிஸ்டண்டா ஒரேடியா பம்ப் ஆகுது அப்படின்றது தான் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயினுடைய ETF வரதுனால ஒரே நாளில் ஒரே மாசத்துல கண்டிப்பா வேற லெவல் பம்ப் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.